வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிடிஏ 7294 ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் ஐசி போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். 7294 வந்து பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸ் ஆடியோ அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஒரு மோனோ ஐசி. ஸ்டீரியோ போர்டு அப்படிங்கிறதுனால இந்த போர்டில் வந்து நம்ம 2 7294 ஐசி பயன்படுத்தியிருக்கோம். இந்த ஐசி வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே டுவல் பவர் சப்ளையில் தான் ஒர்க் ஆகும். அதனால் இந்த ஐசிக்கு 24/0/24 30/0/30 வரைக்கும் ஏசி இன்புட் கொடுத்து அதை டிசியாக மாற்றி பவர் சப்ளை இன்புட்டாக இந்த போர்டு கொடுத்தோம்னா இந்த ஐசி நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஐசி நார்மலாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகுங்கிறதுனால நல்லா ஹீட் சிங்க், ஹெவியான ஹீட் சிங்க் கண்டிப்பாக நம்ம இந்த ஐசிக்கு பயன்படுத்தி ஆகணும். அதே போல் டிடிஏ சீரீஸில் இருக்க எல்லா ஐசிக்களுமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஆடியோ அவுட்புட் கொடுக்கக்கூடிய பவர் ஆம்ப்ளிஃபையர் ஐசி தான். ஸோ அதனால் தாராளமாக நம்ம டிடிஏ சீரீஸில் இருக்க எல்லா ஐசியுமே நம்ம பயன்படுத்தலாம். நமக்கு என்ன ஆடியோ அவுட்புட் தேவையோ அந்த அளவுக்கு தேவையான ஐசியை பயன்படுத்திக்கலாம். அதுலேயும் அதிகமாக பார்த்தீங்கன்னா டிடிஏ சீரீஸில் 7388 ஃபோர் சேனல் ஆடியோ ஐசி நல்ல ஆடியோ அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஐசி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7265, 7377, 7297, 7265, 7293, 7294 இந்த மாதிரி சீரீஸில் இருக்க ஆடியோ ஐசிலாம் நல்ல ஆடியோ அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஐசி தான். ஸோ இந்த ஐசியோட டேட்டா ஷீட்டெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அப்போ அந்த டேட்டா ஷீட்டில் என்ன ஆடியோ அவுட்புட் மேக்ஸிமம் இதில் கிடைக்கும், என்ன வோல்டேஜ் அண்ட் ஆம்பியர் வேல்யூ இதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் டேட்டா ஷீட்டில் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐசியில் சிக்னல் இன்புட் அண்ட் அவுட்புட், பவர் சப்ளை இன்புட் அண்ட் அவுட்புட் எங்கே கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இந்த ஐசிக்கு வந்து டியூவல் பவர் சப்ளை இன்புட் நான் கொடுக்கணும்னு சொன்னேன். ஸோ ப்ளஸ் வோல்ட் இந்த இடத்துல கொடுக்கணும், மைனஸ் வோல்ட் இந்த இடத்துல கொடுக்கணும், கிரவுண்ட் இந்த இடத்துல கொடுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆடியோ சிக்னல் இன்புட் லெஃப்ட் சேனலுக்கு சிக்னல் இன்புட் இங்கேயும் கிரவுண்ட் இங்கேயும் கொடுக்கணும். அதே போல் ரைட் சேனலுக்கு சிக்னல் இன்புட் இங்கேயும் கிரவுண்ட் இங்கேயும் கனெக்ட் பண்ணணும். அதே போல் ஆடியோ அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 yellow wire இருக்குது, இது வந்து ரைட் சேனலுக்கான ஆடியோ அவுட்புட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க 2 yellow wire வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சேனலுக்கான ஆடியோ அவுட்புட். ஸோ இந்த போர்டை பயன்படுத்தி நீங்கள் ஆம்ப்ளிஃபையர் அசம்பிள் பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். மீண்டும் இதே போல் இன்னொரு வீடியோவில் ஒரு நல்ல ஆடியோ ஐசியோட உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.